Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சிட்டு கறி குழம்பு சுவையில ஒரு கிரேவி செய்ய போறோம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுக்கோங்க, அதுல தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல சின்ன துண்டு பட்டை ஒரு 2 சேர்த்துருக்கேன், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1 ஏலக்காய் கொஞ்சம் இடிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, சீரகம் கண்டிப்பா எல்லா உணவுலையும் சேர்த்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இந்த மசாலாவோட அந்த கருவேப்பிலை சேர்த்து பொரியும் போது நல்ல வாசனை கொடுக்கும். இது கூட பச்சை மிளகாய் 2-3 கிள்ளி போட்டுக்கோங்க. இதையும் வணங்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதைக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 4 பழுத்து தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கூழ் பதமாக வர அளவுக்கு நல்லா வதக்கணும். தோல் கொஞ்சம் மொத்தமானதாக இருந்ததுன்னா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நான் 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கூழ் பதமாக நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அந்த காம்பெலாம் கட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கிலோ இருந்தது. இதை சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அந்த மசாலாவில் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் இந்த மசாலாவில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணி இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் ரொம்ப குயிக்காக வெந்துடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அரைப்பாகம் வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டுட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஒரு அரைப்பாகம் வெந்திருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். காலிஃப்ளவரில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக வேகக்கூடிய ஒரு காய். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். அந்த கிரேவி திக்னஸ், அதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சேர்ந்தாலே செம்ம டேஸ்ட் வரும். அதுக்காக இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியலை தூவிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு, மல்லித்தலை, அந்த பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை குக் பண்ணுங்கள். அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இந்த கிரேவியோடு இறங்கி வரும். அவ்வளோதான். இப்போ துருவின தேங்காய் அல்லது மிக்சியில் அரைச்ச தேங்காய் சும்மா ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் இது கூட நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த தேங்காவை கிளறி விட்டுன உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.